சட்டவிரோதமான முறையில் பாதுகாக்கப்பட்ட உயிரினத்தை வைத்திருந்த நபருக்கு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு உக்கிர நெருக்கடிக்குள் நாடு ஸ்ரீமாவோ கூறியதை நினைவுபடுத்தி எச்சரிக்கை விடுத்துள்ள முன்னாள் ஆளுநர் அரசாங்கத்திற்குள் பிரதமர் பதவிக்கு போட்டி முன்னணியில் மெஸ்ஸில் சுதந்திர கட்சி சென்றாலும் அரசு கவலாது நாட்டை மீட்க இதுதான் இறுதி வழி சாணக்கியத்தனத்தை பயன்படுத்த தயாராகும் ரணில் இலங்கைக்கு உதவ தயார் தென்கொரிய சபாநாயகர் வாக்குறுதி முழங்காவில நொச்சிமுனை பிரதேசத்தில் அழிந்து வரும் உயிரினங்களில் ஒன்றான கடலாமையை வைத்திருந்த நபர் முழங்காவில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபரிடம் இருந்து மீட்கப்பட்டு கடலாமை வனவள திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட நபரை காவல்துறையினர் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றம் முன்னிறுத்தியுள்ளனர் குறித்த நபரை இரண்டு லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்க கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இலங்கை மத்திய வங்கி போன்ற நிறுவனங்கள் அழகான வார்த்தைகளால் நிலைமையை கட்டியெழுப்பும் விடயங்களை கூறாது நாட்டின் உண்மையான நிலைமையை மக்களுக்கு கூற வேண்டும் என மத்திய வங்கியின் முன்னாள் பிரதி ஆளுநர் தெரிவித்துள்ளார் மேலும் நாடு மிகவும் உக்கிரமான பொருளாதார நெருக்கடிக்கு இருப்பதாகவும் எதிர்காலத்தில் இலங்கை லெபனான் துருக்கி போன்ற நாடுகளின் நிலைமைக்கு செல்லும் எனவும் முன்னாள் ஆளுநர் டபிள்யூ ஏ விஜயவர்தனு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்து அவர் இலங்கை தற்போது பிச்சைக்காரனின் நிலைக்கு சென்றுள்ளதாகவும் இந்த நிலையை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என ார் இதேவேளை அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்குள் மக்கள் குறிப்பாக அரசு தலைவர் உட்பட கீழ்மட்டத்தில் இருக்கும் அனைவரும் அர்ப்பணிப்புகளை செய்ய தயாராக இருக்க வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் உக்கிரமான பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்க நேரிடும் உண்மையில் எதிர்காலத்தில் நாம் பிச்சைக்காரனின் நிலைக்கு செல்வோம் பிச்சைக்காரனுக்கு சூடான சோற்றை பெற முடியாது இந்த விடயத்தை நாம் புரிந்து வேண்டும் உண்மையில் நாடு உக்கிரமான பொருளாதார நெருக்கடிக்குள் இருக்கின்றது ஆகவே மக்களின் உதவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் தொள்ளிம் ஆண்டுகளில் இலங்கையில் எப்படியான நிலைமை காணப்பட்டது அப்போது நாட்டின் பிரதமராக இருந்த ஸ்ரீமாவோ தேசிய வானொலியில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் நாம் எரிமலைக்கு மேலே இருக்கின்றோம் அது எந்த நேரத்திலும் வெடித்து சிதறலாம் இதனால் அனைவரும் ஒன்றிணைந்து எரிமலை வெடிப்பதை தடுக்க வேண்டும் என கூறினார் இதனால் தற்போது ஏற்பட்டுள்ள நிலையை அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மிக தெளிவாக நாட்டு மக்களுக்கு கூற வேண்டும் எனவும் விஜயவர்தன குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்திற்குள் பிரதமர் பதவிக்கு போட்டி ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகினி கவி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதியின் சிம்மாசன உரை தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் சிம்மாசன உரையாற்றிய ஜனாதிபதி மாத்திரமல்ல நிதியமைச்சர் வெளியிடும் வர்த்தமானி அறிவித்தலை கூட நாட்டில் தற்போது ஏற்றுக்கொள்வதில்லை வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட்டாலும் அதில் கூறியவற்றை நடைமுறைப்படுத்துவது ஒரு மாதத்திற்கும் மேலாக மூடப்பட்டிருந்த நாடாளுமன்றத்தை திறந்து சிம்மாசன நிகழ்த்திய ஜனாதிபதி தமது அரசாங்கம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் விவசாயிகளுக்கும் இலவசமாக பசலை வழங்கியது என கூறினார் இது அரசாங்கம் பசலை இறக்குமதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் நிறுத்தவில்லை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதமே நிறுத்தியது நாட்டில் டொலர் இல்லாத காரணத்தினால் நாட்டில் பசலை இருக்கவில்லை நெல்லுக்கு ஐம்பது ரூபாய் என்ற உறுதியான விலை நிர்ணயித்ததாக ஜனாதிபதி கூறினார் ஒரு கிலோ கிராம் பச்சை நெல் நூற்று பத்து ரூபாய் அக்கறை பற்றில் அறுவடை செய்யப்படும் உலர்ந்து நெல் ஐந்து ரூபாய் அரசாங்கத்தின் விவசாய கொள்கைகளின் பிரதிபலனே இவை அத்துடன் அரசாங்கத்திற்குள் பிரதமர் பதவிக்கு போட்டி ஏற்பட்டுள்ளது இந்த போட்டியில் முதலிடத்தில் பசில் ராஜபக்ஷ இருக்கிறார் எனவும் ரோஹினி கவிரத்தினர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஐக்கிய தேசிய கட்சியிடம் காட்டிக் கொடுக்காத காரணத்தினால் கைவிடப்பட்டு உண்மையான சுதந்திர கட்சியினருக்கு பொதுஜன பெருமனு ஆரம்பித்ததன் காரணமாகவே பாதுகாப்பு கிடைத்தது என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் இதனால் நல்லாட்சி அரசாங்கத்திற்கு பின்னால் சென்று மைத் உள்ளிட்ட குழுவினர் விலகினாலும் அரசாங்கம் கவலாது எனவும் அவர் கூறினார் கட்டுநாயக விமான நிலையத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றின் பின்னர் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரசன்ன ரனதுங்கு கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது அரசாங்கத்தின் மீது சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது அவர்கள் விலகினாலும் அரசாங்கம் கவலாது மகிந்த ராஜபக்ஷ பொதுஜன பெறமுனவை ஆரம்பித்ததன் காரணமாகவே சுதந்திர கட்சியினர் பாதுகாக்கப்பட்டனர் பொதுஜன பெரமுன ஆரம்பிக்கப்படவில்லை என்றால் சுதந்திர கட்சியை ஐக்கிய தேசிய கட்சிக்கு காட்டிக் கொடுத்த காரணம் ால் கைவிடப்பட்ட உண்மையான சுதந்திர கட்சியினருக்கு செல்ல இடம் இருந்திருக்காது பொது என பெறமுன ஆரம்பித்ததன் காரணமாகவே சுதந்திர கட்சியினருக்கு பாதுகாப்பு கிடைத்தது இதனை மறந்துவிட்டு அன்று நல்லாட்சி அரசாங்கத்தின் பின்னால் சென்றவர்கள் தற்போது செயற்பட்டு வருகின்றனர் இவர்கள் ராஜபக்சவினரையும் அரசாங்கத்தையும் விமர்சிப்பது புதினமல்ல இவர்களில் தலைவர் மைத்ரிபால ஸ்ரீசேன அப்பத்தை சாப்பிட்டுவிட்டு சென்றே ஐக்கிய தேசிய கட்சிக்கு முட்டுக் கொடுத்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை இணைந்து கொள்ள வேண்டாம் மைத்ரியுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்ற நிலை நிலைப்பாட்டிலேயே நான் ஆரம்பத்தில் இருந்தே இருந்து வருகின்றேன் என ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார் நாடு தற்போது எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமாக இருந்தால் நாடாளுமன்றம் பலமானதாக இருக்க வேண்டும் அதற்கு தேர்தல் மூலமே தீர்வு காண முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தற்போது எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காண்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாடுவதா அல்லது வேறு எதுவும் முறையான தீர்வு உள்ளதா என்பதை பிப்ரவரி மாதத்திற்குள் அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் வேலைவாய்ப்பு தொழிற்பயிற்சி மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு தென்கொரிய அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கும் என தென்கொரிய தேசிய சபையின் சபாநாயகர் பார்க் பியோங் சியோக் தெரிவித்துள்ளார் அரசு தலைவர் கோட்டபய ராஜபக்ஷ விற்கும் பார்க் பியோங் சியோக் இடையில் நேற்றைய தினம் அரசு தலைவரின் அலுவலகத்தில் சந்திப்பொன்று இடம்பெற்றது இந்த சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஆசியாவின் கேந்திர நிலையமான இலங்கைக்கு ஏராளமான முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளன இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள கொரிய முன்னணி நிறுவனங்களை ஊக்குவிக்குமாறு பார்க் பியோங் ஷியோக்கிடம் அரசு தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஏறக்குறைய இருபத்தி இரண்டாயிரம் இலங்கையர்கள் தென்கொரியாவில் தொழில் புரிவதுடன் அவர்கள் மிக மகிழ்ச்சியுடனும் உயர் தொழிலில் பங்களிப்பை வழங்கி வருகிறார்கள் இலங்கையில் தொழிற்பயிற்சிகளை மேம்படுத்துவதற்கும் கொரிய அரசாங்கத்தின் உதவிகளை வழங்குவதற்கும் தென்கொரிய சபாநாயகர் உடன்பட்டதுடன் இந்த நாட்டின் தேவைகளுக்கு ஏற்ப அவற்றை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் Terima kasih.